கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக கூடுதலாக 500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமையுடன் ஒத்திவைக்கப்படுகிறது. கொரோனா அச்சத்தால் சட்டப்பேரவையை ஒத்திவைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காத நிலையில் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களை திமுக உறுப்பினர்கள் புறக்கணிப்பதாக அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். தனிமைப்படுத்துவது மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்தும் என்ற சூழலில் சட்டமன்றத்தில் கூட்டமாக அமர்ந்து விவாதித்துக் கொண்டிருப்பது மக்களின் பாதுகாப்பிற்கு உகந்ததாக தெரியவில்லை என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதையடுத்து வெளிமாவட்டங்களில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வரவேண்டாம் என அக்கட்சி கொறடா சக்கரபாணி அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது. அது தலைவர்கள் தொகுதி மக்கள் மத்தியிலே நீங்கள் போய் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும், அங்கே பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவு வழங்கியிருக்கார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே நாங்கள் காலையிலே கடிதத்தை கொடுத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிக்கிறது. இதே போன்று காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணித்தன. எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நிலையில் பேரவைக் கூட்டம் வழக்கம் போல் காலையில் கூடியது. கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய விஜயபாஸ்கர், இந்த வாரத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் 1500 லேப் டெக்னீஷியன், 500 மருத்துவர்கள் மற்றும் 1000 செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட உள்ளதாக கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் விற்க தடை கிடையாது என்றார். போதுமான அளவு மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் கொரோனா சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளில் 9566 படுக்கைகள் கூடிய தனி வார்டுகள் ஏற்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். சுகாதாரத்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடங்களில் தனிமை வார்டுகளை அமைக்க உத்தரவிட்டிருப்பதுடன் தனியார் மருத்துவமனைகளில் 750 தனி படுக்கைகளை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். அரசின் உத்தரவுகளை மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், கொரோனா அறிகுறியுடன் இருப்பதை அரசுக்கு தெரியப்படுத்தாவிடில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஏற்கனவே முதற்கட்டமாக இந்த பணிகளெல்லாம் மேற்கொள்வதற்கு 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் அதை கூடுதலாக்கி இப்பொழுது 500 கோடி ரூபாய் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் மேற்கொள்வதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற விவரத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் கூட நாங்கள் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. முதலமைச்சரிலிருந்து துணை முதலமைச்சரிலிருந்து மாண்பு அமைச்சரிலிருந்து நாடாளுமன்ற சட்டமன்ற அத்தனை பேரும் அர்ப்பணிப்புணவோடு இதற்கு பணியாற்றுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அரசின் நடவடிக்கை வெளிப்படையாக உள்ள போதும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தொடரை புறக்கணித்தது ஏன் என்று தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் பேரவைக் கூட்டத்தொடரை செவ்வாய்க்கிழமையுடன் முடித்துக் கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது. திட்டமிட்டபடி இன்று 3 துறைகள் மீதான விவாதம் நடத்தவும் எஞ்சியுள்ள 27 துறைகள் மீதும் செவ்வாய்க்கிழமை விவாதம் நடத்தி கூட்டத்தொடர் நிறைவு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் எதிர்க்கட்சிகளின்றி ஒரே நாளில் 27 துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். வெளிநாடுகளிலிருந்து சென்னை திரும்பிய 3000 நபர்களை எளிதில் அடையாளம்